ஹலோ, வாங்க சார். வணக்கம் சார். என்ன பண்ணு சாமி, இன்னைக்கு மரியாதை எல்லாம் ஒரு மாதிரியா இருக்க. இந்தாங்க என் ராஜினாமா கடிதாசி. ராஜினாமா கடிதமா? எதுக்கு? வேலையை விட்டுறதுக்கு. ராஜினாமா கடிதம்னா வேலையை விட்டுறதுன்னு தான் அர்த்தம். அது இல்ல, ஏற்கனவே பற்றாக்குறைன்னு ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க, இதுல ராஜினாமா கடிதம் வேற கொடுக்குறீங்க. நல்லா யோசிச்சீங்களா? நல்லா யோசிச்சுட்டு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன். எனக்கு துபாயில வேலை கிடைச்சிருக்கு, ஏஜென்ட் தந்தி கொடுத்திருக்கிறாரு. தந்திய ஏஜென்ட் தான் கொடுக்கணுங்கிறது இல்லைங்க, 5 ரூபாய் போஸ்ட் ஆஃபீஸ்ல கொடுத்தா யாரு வேணாலும் கொடுக்கலாம். இந்த தந்தி வதந்தி இதெல்லாம் நம்பாதீங்க. இந்த துபாய் விஷயத்துல ரொம்ப தில்லுமுண்டெல்லாம் இருக்குதான். போலிங்ல நம்பி ஏமாந்து போறதுக்கு இந்த பொன்னுசாமி ஒண்ணு முட்டாள் இல்ல. நீங்களே வேணா தந்திய படிச்சு பாருங்க. ஏன் சிரிக்கிறீங்க? நீங்க முட்டாளேதான். ஏன்னா இந்த தந்தியில உங்களுக்கு வேலை இல்லேன்னு எழுதியிருக்கு. உங்களுக்கு படிக்க தெரியலன்னா படிச்சவங்ககிட்ட காட்டுறது. அவசரப்பட்டு ராஜினாமா கடிதத்தை கொண்டு வந்துட்டீங்களே, போங்க. அந்த ராஜினாமா அத பிரசிடண்ட்டுக்கு அனுப்புவேன். அவர் முடிவு பண்ண வேண்டிய வேலை. வேணாம் சார், நீங்க தான் சார் தயவு வைக்கணும். என்ன செய்யறீங்க, ரொம்ப இறங்கிட்டீங்களா? கவலைப்படாதீங்க, நான் உங்க கிழிச்சு போட்டுறேன். நீங்க போயிட்டு வாங்க, போங்க. நீங்க இத கிழிச்சு போடுங்க. சார், நீங்க தெய்வம் மாதிரி சார். இதுதான் ஒரிஜினல், இதையே ஃபாலோ பண்ணுங்க. போங்க.